அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் வந்துட்டு என்ன ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என் பேர் வந்துட்டு ஃபாமி ஆமெண்ட். நான் வந்துட்டு மருதவுனேன். சம் சென்ட்ரல் காலேஜில் படித்து எல்லாத மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கிளாஸுக்கு வந்து வர ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்படி தானே எல்லாரும் போய் பண்ணி சீனியர் மட்டும் கேட்பாங்க, அங்கே போகிறது இங்கே போகிறது கிளாஸுக்கு போகிறது மாதிரி எங்கே அடுத்து ஃபோன் பண்ணுங்க கேட்பாங்க. அது மாதிரி நான் கேட்டேன், நான் பெருசாக அதாவது எனக்கு தெரியா போய் போகிறேன், ஏதாவது அந்நேரம் பண்ணி பெருசாக தெரியும். அப்புறம் நான் மலையாக போய் நான் கேட்டேன், மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்ட்டையும் கேட்டேன். ஆனால் நான் வந்துக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்களோ அங்கே போகணும், அதாவது இப்போ தண்ணி நம்ம போகிறத விட எல்லோரும் போகிற இடத்த போனேன், ரெண்டு ஃபெஸ்ட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு ஒரு கொள்ளையாக ஒரு மாதத்தையால் எனக்கு கொள்ளைங்க நான் எடுத்தது கொள்ளையாக முடியும் வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்துட்டு அப்படி அப்படி போனேன். ஆனால் நான் வந்துட்டு ஒரு சார் மாதிரி குறைச்சிருந்தேன், எல்லாரும் நல்ல டேலண்டான ஆக்கள் அதெல்லாம் நிறைய சோர் மாதிரி இருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு ஒரு இடத்துக்கு போனேன், நல்ல மிச்சம் நல்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அவர் ஸ்டைல் ஓகே, ஆனால் என்னைக்கு அது செட்டாங்க. அதாவது வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு ஆள் நீங்கள் கிளாஸுக்கு போகிறேன் போயிச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறது எப்படி அந்த சார் நல்ல மண்ணுட்டா ஓம் அவர் நல்ல மண் சேர்ந்துவார், அதுக்காக நீங்கள் அவர்கிட்ட கிளாஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ நான் வந்துக்கிட்டு நான் போனால்தான் நீங்கள் போகணும் அப்படி ஒன்று தான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் மூளையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறது போல அதில் நான் திங்க் பண்ணுறது போல, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி இருக்கணும் அது மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். நான் பார்த்தேன் இன்னைக்கு கடுமையாக பாடமாக கூட ஹஸ்ட் கொள்ளையாக பாடமாக யோசிச்சு அதெல்லாம் சாத்தியம் இல்லை நினைக்கலாம். இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு குறை யோசிச்சிருக்கோம், நாங்கள் போகிறது கொஞ்சம் கொலையான வழி மாதிரி இருக்கும், மற்றாங்கள் போனாங்க நாம் போகணும், ஏன் நம்ம கஷ்டப்பட்டு தனியாக போகணும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் முடிவெடுத்தேன். அப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி மறுவா வந்துட்டு இல்லையா சார், அதாவது ஒவ்வொரு சாரெலாம் போய் பார்த்தேன். நான் இங்கே வாரத்துக்கு முதல் ஒரு மூணு சார் மட்டும் வைத்தேன், சும்மா போயிட்டு பார்த்தேன் எப்படியா படிப்பியா, ஒரு ரெண்டு கிளாஸு போதும் படிப்பியா. ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு சிலபஸ் பிரச்சனை ஆகிட்டதால நான் அப்படி இப்படி நோட்டு பார்த்துட்டாலே சரி அப்படி இப்படினு போனேன். நான் கடை செஞ்சு வந்தோடனே இன்னைக்கு இல்லையா சார் ஓகே, ஏன்னாவது அதாவது நோட்ஸ் வந்துட்டு நல்லா குறையா, அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சிருந்தாரு. அது வந்துட்டு இன்னைக்கு கடுப்பு யோசனை இருந்துச்சு, என்னென்னா தேவையானதோ அதை மட்டும் ஒரு ஃபில்டர் பண்ணி தருவேன். அப்போ வந்துக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அது கடும் சக்ஸஸ் இருந்துருக்கு. இதில் வந்துக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி படிக்காதுன்னு நான் யோசிச்சேன். இப்போ எவ்வளோ நோட்ஸ் அப்போ போக போக எவ்வளோ நோட்ஸ் நம்மளால் தாங்கிடுமா, ஐடிக்கு மாறலாமோ கொண்டு போட்டு வரும் போது நான் கொஞ்சம் பெட்டர் கேட்டேன். மேபி ஸ்ட்ரீம் மாறணுன்ற நான் யோசிச்சேன், ஒரு கொமர்ஸ் அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாம் ஃபியூச்சர் மேலே அப்படின்னு நான் இடிக்கிறதுல பெஸ்ட்டான வே மெக்ஸ் இருந்ததாலே. அப்போ நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன், இறங்கிட்டேன் திருப்பி வெளியே போகிறதே அவர் தொடர்ந்து செய்வ மாட்டதுனால செஞ்சேன். பரவாயில்ல இன்னைக்கு சார் வந்துட்டு கடும் சக்ஸஸ். மேபி நான் சார்கிட்ட கிளாஸுக்கு போய் யார் போனாலும் எல்லோரும் மூட்டை போனாலும் நான் தனியாக நிற்பேன், ஆனால் சார் டவுட் கேட்க மாட்டேன். மூட்டை டவுட் எடுத்துக்கிட்டு சார் அண்டே கிளாஸில் படிக்கிட்டே டவுட் எடுத்து வச்சு போடணும் சார்கிட்ட கேட்டு, எப்படியும் கிளியரானது போனாலும் விட்டு போகணும். அது லேட்டாக நான் பரவாயில்ல, 6 மணிக்கு கிளாஸ் விடுதான் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், 7 மணிக்கு வருவார், 7 மணி வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் டவுட் கேட்டு அதுக்கப்புறம் டவுட் கேட்டு இருட்டுக்கு நாங்கள் பஸ் பிடிக்க தான் போவேன். இன்றைக்கி அதை பற்றிக்காவது இல்லை, எப்படியோ நான் தேடிந்துட்டால இப்போ கொஞ்சம் நல்லா சரி ஃபேமிலி பண்ணி அடுத்தது வந்துக்கிட்டு போக போக எனக்கு ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு எடுத்த உடனே முதல் யூனிட் இன்றைக்கி கடும் ஆட இருந்துட்டு எல்லாருக்கும் அப்படிக்காது ஃபஸ்ட் யூனிட்லாம் போக லேசாக தண்ணி மற்றது இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் யோசிச்சேன் அந்த சார்கிட்ட வந்தது அப்புறம் சார் கொஞ்சம் நல்ல, அப்போ நான் யோசிச்சேன் இப்போ நான் எடுத்த பிடிக்கும் சரியா இல்லை போக போக எனக்கு இது கஷ்டமாக கொண்டு போகுமா, அதாவது குறை வார யூனிட்டியோட எனக்கு இந்த சார்கிட்ட கஷ்டமாக இருக்குமா ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு நான் பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் நாள் இருந்துட்டு பார்த்தேன் சார் படிக்க நல்ல எனக்கு ஊட்டோய் படிக்கும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மற்ற படம் தான் படிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி. அதாவது உதாரணத்துக்கு நான் இப்போ 15 சாப்பாடு சாப்பிட்ணும், சாப்பிட்டதுக்கு போகிறது அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டைம் இருக்குன்னா அந்த டைமில் சும்மா படிப்பேன். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்துச்சு, அப்போ முடிவெடுத்து அப்போ நாம் செய்வது சரியா கொஞ்சம் தொடர்ந்து செய்வோம் இதுக்கேற்ற மாதிரி நல்ல மருந்து கிடைக்கும் நினைச்சேன். சரி மொழி நாளைக்கு அடுத்து வந்துட்டு இப்படிதானே இப்போ எனக்கு ஃபஸ்ட்டாக இல்லை அதாவது சொல்லு ஃபஸ்ட் சிலபஸ்ல ஃபஸ்ட் டேம்ல எனக்கு வந்துட்டு நல்லா இல்லை 3 பாடங்கள் குறையிட்டேன் வந்துட்டு ஃபிசிக்ஸ் எல்லாம் தொங்கல் தான் பாஸ் ஆகிருந்தேன். அப்போ அதுக்காக வந்துக்கிட்டு இன்னொருத்தர் கரெக்டாக எங்கள் வீட்டில் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அதாவது ஸ்ட்ரீமா ஒன்றும் கஷ்டப்படுத்தலை பிரச்சனை நீ செய்கிறதுக்கு. இப்போ நான் சில பொடியில் சந்திச்சிருக்கேன், அந்த பொடியை நல்ல பேரன்ஸ் இருந்தாங்க நீங்கள் இங்கே அந்த கிளாஸுக்கு போகணும் இங்கே தான் போகணும் அங்கே போகக்கூடாது இங்கே போகணும் அப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தணும். உங்கள் பிள்ளையை இப்போ நீங்கள் பேரன்ஸ் பார்த்து கொண்டு இருந்தால் நீங்கள் அதை கட்டாயப்படுத்தணும், அதையே விரும்பி போகிற இடத்த போகணும்.
நீங்கள் விசாரிச்சு பண்ணுங்க. அதாவது போய் இந்த மாதம் போனீங்கன்னா இந்த மாதம் அவர் எப்படி படிக்காது, அப்போ இல்லை அந்த கிளாஸுக்கு போனோட எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு, நீங்கள் அதுகளை பாருங்கள். அதில் எப்படி யோசனை பண்ணிக்கோ. நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் இங்கே தான் போகணும், நான் சில பொடி மாதிரி சந்திச்சேன், நீங்கள் கவலைப்படுவேன், நாங்கள் என்ன செய்வேன், நான் எங்களோட வீட்டு விடுறாங்க, இங்கே அங்கே வச்சிடலாங்க, அப்போ நாங்கள் அங்கே தான் போகலாமோன்றாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்ல பிள்ளையான நடைமுறை. அந்த சில பேரண்ட்ஸ் மேலே எப்படி சொல்லலாம், நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை. இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு பெரிய ஜப்பில் இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இருக்க காலையில் இந்த படிப்பு வரும், இப்போ கொஞ்சம் மாறுறானே. இப்போ நீங்கள் கொஞ்சம் பிள்ளையில விட்டு தான் பிடிக்கும், நீங்கள் நடு ஸ்ட்ரிக்டாக பிடிக்காத மாதிரி கஷ்டம். அதே நேரம் நீங்கள் கணக்கெடுக்காமல் தான் கஷ்டம், பிள்ளையில நல்லா கவனம் செலுத்தும். நீங்கள் ஏஎல் வந்து இப்படி சும்மாலே ஓஎல் மாதிரி அண்ணா ரெண்டு மாதம் படித்து எழுதி புத்தகத்தில் அப்படியான விஷயம் இல்லை, கொஞ்சம் ஆழமானது. நீங்கள் அடுத்தது செல்ல போய்ஸ் நான் பிள்ளை பேரை பார்த்துருக்கேன், ஓயல் படித்து போட்டு வார்த்தை இல்லை, ஓயல் இருக்க தலைமையில் எவ்வளோ பிரச்சனை வந்தோட முடிவு எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம நார்மலாக படிப்போம், கடைசி ஒரு வருஷம் படித்து நல்ல ரிசர்வ் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டுக்கு கிளாஸுக்கெல்லாம் நார்மலாக தான் போவாங்க, தொடர்ந்து போக மாட்டாங்க, நல்லா கட் பண்ணுவாங்க, வீட்டை விரட்டுவாங்க. கடைசியில் வந்து படிப்பை மட்டும் வந்தாங்க, ஒரு மாதிரி நோட்ஸ் எடுக்கணும் தாங்க. ஃபஸ்ட்டுக்கு இருந்து ஏல் படிச்சுக்குவாங்க, ஃபஸ்ட்டுக்கே படிச்சு ஃபஸ்ட்டுக்கு இருந்தே பாஸ் பேப்பர் செஞ்சுக்குவாங்க. ஒரு காலத்தில் ஏஎல்லாம் சிம்பிளாக போயிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ சொல்லி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மற்ற அவங்க ரெண்டு சிலர் தருவாங்க, மற்றாயிரம் மணி ஆயிரத்தி எம்சி செஞ்சு எம்மாங்க சிறப்பு நீர், நான் எப்படி கேட்க மாட்டேன், நான் எப்படி போய் ஒரு காலம் வந்துடலாம். ஒரு ஆள் 10,000 பதினாயிரம் எம்சி செஞ்சு எம்மாங்க சிறப்பு நடத்தேன் இல்லை, அவர் எத்தனை கேள்வி செய்கிறார், உதாரணத்துக்கு 500 கேள்வி தான் அவர் அந்த ஏற்படுத்த மொத்தம் பார்த்து ஏற்படுத்தின மொத்த காலத்துலேயும் 500 கேள்வி தான் செய்கிறாங்க. பிரச்சனை இல்லை, அவர் அதையே திருப்பி திருப்பி செய்யட்டும், ஆனால் உண்டு அவர் அந்த செய்கிற கேள்வி எவ்வளோத்தனை வாழ்க்கை இன்னொரு ஆளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய மாதிரி விளக்கம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அதாவது இப்போ நான் வந்து அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும்னா அவர் இன்னைக்கு அந்த கேள்வியை உழமைப்படுத்தணும். அந்த அளவு நீங்கள் வந்தீர்கள் போது நீங்கள் எத்தனை கேள்வி செய்கிறீர்களும், உதாரணத்துக்கு ஒரு 500 கேள்வியும் எடுப்பமே, நீங்கள் அந்த அவ்வளோத்தையும் திருப்பி திருப்பி செய்ய உங்களுக்கு எப்படி வரும், அந்த கேள்வியோட எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம். நீங்கள் இன்னொரு அளவுக்கு விளம்பப்படுத்தக்கூடியவர்கள் வந்தீர்கள், அப்படி வந்தால் நீங்கள் சுவரோட தெரிஞ்சுங்களா. மற்ற நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படி நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணேன், இந்த இந்த டைமுக்கு தான் படிப்பு, இத்தனை மணிக்கு தான் படிக்கணும், நாளைக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு அப்படிலாம் நீங்கள் முடிவெடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சி நீங்கள் சும்மா ஃப்ரீயாக பண்ணிக்கிறீங்களா, யோசிச்சு பாருங்கள். இந்த இந்த 10 நிமிஷத்தில் இன்னொருவன் படித்து அவன் ஒரு எம்சிக்கு உங்களோட கூட எடுத்தாலும் அவன் உங்களோட ஃப்ரெண்ட் டோப்பிலான விளக்கம் அப்படி யோசிங்க, உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சி யோசிங்க, இந்த டைமில் இன்னொருவன் படிக்கும் அவன் நம்ம என்ன முடிஞ்சுடுவேன். அப்போ நான் நினைச்சேன் நான் இந்த டைமில் படிக்க தானே ஆகும், அப்படி நீங்கள் நல்லா படிப்பேன், பெஸ்ட் ரிசல்ட் சார். எனிவே தேங்க்ஸ், குட் பை.